நினைக்கிறது யாரு? அட அவங்களா மேடம், நேத்து ராத்திரில இருந்து அங்கதான் இருக்காங்க. யாரோ குப்ப பொறுக்குறவங்கன்னு நினைக்கிறேன். குப்ப பொறுக்குறவங்களா இருந்தா ஹாஃப் அன் அவர் ஒன் அவருக்குள்ள வேற இடத்துக்கு போயிடுவாங்களே. இன்னொரு நாள் அவனுங்க அங்க இருந்தாங்க, இந்த ஸ்டேஷன் நிச்சயமா உருப்படியா இருக்காது. ஐயோ போய் அவனுங்களை கவனிங்க. நிறுத்து. யாரா நீங்க? சொல்லுடா, சவுட்டு கழுதிங்களா? சொல்லுடா. என்னடா முறைக்கிற? வாடா. வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா பேச்சு வராதா? பேச மாட்டீங்களா? இது விஷயமா யாரையாவது சந்தேகப்படுறீங்களா சார்? இன்னும் இல்ல. இந்த இன்சிடென்ட் பத்தி உங்க கமெண்ட்? இது சமூக விரோத செயல். போலீஸுக்கு செக்யூரிட்டி இல்ல, இத பத்தி என்ன சொல்றீங்க? நோ கமெண்ட். ஒருவேளை டெரரிஸ்ட் இருப்பாங்களோ? விசாரணை பண்றோம். குற்றவாளி கண்டுபிடிச்சிருவீங்களா? தேடிக்கிட்டு இருக்கோம். சிபிஐக்கு போமா?
பழைய பகை ஏதாவது இது காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா? I don't think so. இருந்தாலும் விசாரணை முடியற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. இறந்து போனவரை பத்தி டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒபினியன் இருக்கா? He is not controversial. அம்முடி 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 ஜீவரத்னம், நாம கதை முடிய போற நேரம் வந்துருச்சு. ஏயா இப்படி உளர்ற? ஆடா அங்க பாரு, அந்த பேப்பர் காரம் பண்ணி கிழிக்கிறத. பாயசத்துல மூந்திரைய தேடுற மாதிரி பாடிய பகை இருக்கா? பாடிய பகை இருக்கான்னு நோண்டி நோங்க எடுக்கிறேன். ஆட நாம ஏத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கிறோம், நம்மள மாதிரி வில்லனுக்கு வாழ ஆட்டிக்கிட்டே இருப்பானுங்க, திடீர்னு ஹீரோ பொத்துக்கிட்டு வந்து வாழை ஓட்டன அறிக்கிடுவான். உனக்கு என்ன, நீ மெயினிஸ்ட் காலை நீட்டி ஆடுறாங்க, கலெக்டர் காலை மாடிக்கு போட்டு ஆடுறாங்க, நான் என்னத்த ஆடுறது? ஆமா சந்தான மகாலட்சுமி, எனக்கு அடுத்தது உனக்கு தான் ஸ்பாட்டு. இவர் பரவாயில்ல மெயின் வில்லனு, நாம சாகர் நேரத்துல இவர் பிளைட்ட புடிச்சு பறந்து போயிடுவாரு. வில்லனுங்க ஹீரோவோட ரொம்ப கெட்டிக்காரனுங்க, எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அறுத்துருவானுங்க. ஃபிட்டிங் கரெக்ட் தான், இன்னைக்கு நாம நாளைக்கு இவர். இத பாருங்க, நீங்க ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? டிஎஸ்பி நமக்கு பார்ட்னரா இருந்தாலும் தனியா அவன் எவ்வளவு ஐக்கியத்தனம் பண்ணிருக்கான், அதனால அவன கொலை பண்ணது அந்த ஊர்க்காரங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஜர்னலிஸ்ட் 1000 கேள்வி கேப்பாங்கயா, ஐஎஸ்ஐ லிங்க் இருக்கா, அமெரிக்கா தொடர்பு இருக்கா, உல்ஃபாவா அல்ஃபாவான்னு அப்படி கேக்குறதால மட்டும் தொடர்பு இருந்துருமா? அவ அந்த ஊராமணிக்கு அதான் என்ற பயம். அம்மா இவ எங்க எந்த நேரத்துல என்னங்க? நான் ஷாப்பிங் போறேன், இந்த நகை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கட்டுமா? அடி பாவி தங்க பிசாசு, நீ இவ்வளவையும் போட்டுட்டு வாசல் தாண்டி வெளியே போனேன் வச்சுக்கோ, ஐடி காரங்க வாசல் தாண்டி உள்ள வந்துருவாங்க. நீ போட்டுருக்கறத போதும், உள்ள போ. சரிங்க, நீங்களும் போட மாட்டீங்க, என்னையும் போட்டுக்க விட மாட்டீங்க. ஏய் கண்ணு தெரியல உனக்கு? திடீர்னு கண்ணு மயங்கிடுச்சு. உடம்பு எப்படி இருக்க? இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. வணக்கம் பிரதர், என் பேர் மன்யம், சுப்பிரமணியம். அதுக்கு சொல்லுவோம்ல. வணக்கம் மினிஸ்டர் சார், நல்வாழ்த்துக்கள். ஏய் அப்பாயின்மெண்ட் இருக்கா? நீ பாட்டு உள்ள வந்துட்ட, அவுட், கெட் அவுட். யார அது? தெரியலப்பா. ஓ உங்க அப்பாவா? டாடி நான் போயிட்டு வரேன். உங்க பொண்ணா? நல்லா இருக்கு, சூப்பரா. ஏய் ஏய் ஜாகிரதமா, பி கேர்ஃபுல், வெளியில உன் அண்ணன் மாதிரி ஆளுங்க உன்னை இப்படி. சாரி சார், ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக. ஏய் என்ன சொல்ற நீ, உன் மேல கேஸ் போட்டு. ஏய் உன் அப்பா ஒரு மினிஸ்டர்னு பெரிய பெரிய வார்த்தை பேசாத கண்ணு, அப்புறம் அவருக்கு தான் டேஞ்சர். ஏய் யாரா நீ? வழியில போன ஒரு மனுஷன், ஆக்சுவலா உன் பையன் தானே? அவ ஒரு பொண்ண, இந்த மாதிரி தான் இருந்தா, கிட்டத்தட்ட இதே வயசு தான், அழகும் இப்படிதான். உன் பையன் அந்த பொண்ணை இப்படி இழுத்து ஷூட் 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 பண்ணிடுங்க. என்னப்பா இது, நம்ம கண்ணு முன்னாடி, நம்ம வீட்லயே. அன்னைக்கு ரோட்ல ரொம்ப பேர் முன்னாடி இதே மாதிரி தான் நடந்தது, சேம் இதே சீன், அந்த பொண்ணை இப்படியே தான் அழுதா. என்ன தைரியம்டா உனக்கு, என் கண்ணு முன்னாடியா என் பொண்ணு? ஆனா அந்த அம்மனுக்கு தான் நடந்தது, ஆனா ஒன்றரை பையன் அந்த அம்மனி இப்படி. கால பிடிக்கிறேன், என் தங்கச்சி விட்டுருங்க சார். எந்திரி எந்திரி எந்திரி. உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்குலாம் ஒரு நியாயமா? உன் தங்கச்சி கூட நடந்தா கற்பு போகும், மானம் போகும், கல்யாணம் நின்று போயிடும். அதே இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா ஃபோ காலி, அப்படிதானே? சாரி சிஸ்டர். ஐயா வாரானுங்க. இதுக்கப்புறம் ரோட்ல போகும்போது பொண்ணுங்க எந்த ட்ரெஸ்ல வந்தாலும் சரி, கண்ணை திறந்து பார்த்தேன்னு வை, காலை உடைச்சிருவேன். அதுக்கப்புறமும் நீ பாத்தீங்கன்னா கழுத்து நிறுத்திடுவேன், டோட்டலா ஜி குலாப் ஜாமுன் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிண்ணத்துல குலாப் ஜாமுன், அது என்னாகன்னு யோசிச்சு பாரு. என்னங்க என்னங்க, நான் விசேஷத்துக்கு போறேன், இந்த நகை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா? விசேஷத்துக்கு? இவ்வளவு நகைகளை போட்டு நீ அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வச்சு செத்துருவாங்க. நீ அதையெல்லாம் விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து உன் கண்ணு வீங்குற மாதிரி ஒன்னே பாத்துட்டு. என்னவோ நீங்களும் பார்க்க மாட்டீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டீங்க. ஏ சுப்பிரமணியம், டியூட்டிக்கு வந்த முத நாளே என்னையா லேட்டு? நான் ஸ்ட்ரைட்டா இங்கதான் சார் வந்துகிட்டு இருந்தேன், நடுவில் சின்ன சின்ன சிலுமிஷங்கள், அதை சரி பண்ணிட்டு வரது லேட் ஆயிடுச்சு.
வந்தவொடனே ஆரம்பிச்சிட்ட சார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். எல்லாரும் உங்களை சின்சியர் ஆபீசர் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்றாங்க, ஆனா நீங்க என்ன சார் டிரஸ் கூட போடாம? அதான் இருக்கே. அது இல்ல சார், யூனிஃபார்ம். உன் பேரு என்ன? தர்மா சார். தர்மா, இஸ்திரி போட்ட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஹேட்டை போட்டுக்கிட்டு, ஸ்டிக்க வச்சுக்கிட்டு, ஷைனிங் ஷூஸோட வந்துட்டா மட்டும் டியூட்டி மைண்டட் ஆபீசர் ஆயிட முடியாதியா? போலீஸ் டியூட்டின்னா கொலை நடந்த இடத்துக்கு போய் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு, சாக் பீஸ்ல ஏதோ கிரிக்கிட்டு, எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு, நாலஞ்சு ஆங்கிள் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பிரஸ் காரங்க கிட்ட யா வேர் ட்ரைங் ஆர் லெவல் பெஸ்ட், நாங்க கண்டுபிடிக்கிறோம், வெயிட் 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 அப்படின்னு டைலாக் பேசுறது பெருசு இல்லையா? கொலையே நடக்காம பாத்துக்கணும். நீ மாற மாட்ட. உனக்கு இருக்கிற டேலண்ட்ஸுக்கு எஃபிஷியன்ஸுக்கு நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தான்னு வச்சுக்க சார். ரோட்ல மசால் வடை விற்கிறவன் எங்க அவன் கடையை நம்ம எடுக்க சொல்லிடுமோன்னு பயந்துகிட்டு அவன் நமக்கு அடிக்கிற சலாமுக்கும் நம்ம பெரிய ஆபீசர்ஸ்க்கு அடிக்கிற சலாமுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல சார். அதனாலதான் என் ரேஞ்சில இருக்க வேண்டியவன் இன்னும் இந்த ரேஞ்சிலேயே நிக்கிற. உங்க ரேஞ்சுக்கு வந்துட்டா வேலையே செய்ய வேண்டாம் சார், வேணும்னா பஜனை பாடிக்கிட்டு இருக்கலாம். ஏய், உனக்கு வெக்கமே இல்ல சார். சரி 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 சார். எனிவாஸ் சார், கூட்டிட்டு போய் குவார்டர்ஸ் காட்டு, அப்படி அந்த ஃபைல கொடு. இந்த ஃபைல். அந்த ஃபைல்ல என்ன சார் இருக்கும்? ஸ்டேஷன்ல கொலகாரன் டிஎஸ்பி கொன்ன விவரம், கான்ஸ்டபிள்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எட்சட்ரா எட்சட்ரா எட்சட்ரா. இதான் பேப்பர்ல வந்துச்சு. யோ, வேன் பண்ணி 6 மாசம் ஆச்சு, இன்னும் இதை விடலையா? வேன் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் சார். விக்கிற மேலையும் தப்பு இல்ல, வாங்குற மேலையும் தப்பு இல்ல, இதெல்லாம் ஒரு சின்ன வீக்னஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு தான் தெரியல என் ப்ராப்ளம் என்னன்னு. என்ன சார்? தேங்க்ஸ் சார், வரேன். ஆமா, இந்த சல்யூட் உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல சார், சின்சியாரிட்டிக்கு. பாஸ்கர். அப்பா அப்பா. என்னம்மா? ஊதுவத்தி காட்டுனது போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. அடடா, சொல்லுமா. முதல்ல அந்த ரெண்டு தடி பசங்களையும் வெளியே அனுப்புங்க. யாரு? அந்த கருப்பா இருக்கானுங்களே அவனுங்களே. இங்க ரொம்ப பேர் கருப்பா இருக்காங்களே, யாரு? ராம லக்ஷ்மண் அண்ணே. எதுக்கு அவனுங்க என்ன சைட் அடிக்கிறாங்கப்பா? அடிப்பாவி, கதையே மாத்திட்டா. நீதான் அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறேன்னு பேசிக்கிறாங்க அப்பா. ஓகே ஓகே, நீ சொன்னது உண்மையா போயானு பாத்துருவோம். என்ன டெஸ்டிங்கா? அனுப்பி வைங்க. அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க. டேய் ராமோ. சரி சரி, வேண்டாம். பாவம் அவங்க எங்க போவாங்க? இந்த தடவை அவங்கள நல்லா வார்ன் பண்ணி விட்டுருங்க. கிழிஞ்சது. எங்க இருந்து வந்தாங்களோ எப்படி வந்தாங்களோ எதிர்த்து பேச மாட்டாங்கம்மா. மூட்டை தூக்குறதை தவிர எதுவுமே தெரியாதவங்க, கொடுக்கறத சாப்பிடுவாங்க, 10 பேர் வேலையை 2 பேர் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்க. அடியாத்தி,
மீனை பார்த்து கூடைக்குள்ளே மீனை பார்த்து குடுக்கிதே நெஞ்சம் பசித்தாங்க முடியலடி குடுடி கொஞ்சம் கசான் கான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவருடைய விலா எலும்பு கல்லால் அடிச்சு உடஞ்ச மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொலகாரனுடைய லெக் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கும்னு கணிச்சு நான் வரைஞ்ச டயக்ராம் அது. கான்ஸ்டபிள்ஸ் வாங்கின அடியை வச்சு பார்க்கும்போது அவனுடைய ரிஸ்ட் அவனுடைய ஃபிஸ்ட் இப்படிதான் இருக்கணும். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவனுடைய செஸ்ட் இப்படி இருக்கணும். டோட்டலா பாடி ஸ்ட்ரக்சர் இதுதான். சோ நமக்கு இப்ப தேவையெல்லாம் இது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹோம் மினிஸ்டர் நினைக்கிறேன். ஒன் மினிட். ஹலோ, நான் தான் ஜீவரத்னம் பேசுறேன். அதுக்கு மினிஸ்டரியா? அதுக்கு சல்யூட் அடி. தடிக்கழுத மினிஸ்டர் வாய்ஸ் கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஃபூல் நினைச்சியாடா. பிளாடி ஃபூல். என்னன்னா அவரை பத்தி தெரியாத கழுத நினைச்சியாடா. தடிக்கழுத. அதுலயா 420. இன்னொரு தடவை இந்த மாதிரி போன் பண்ணி ரெக்கமெண்டேஷனுக்காக வாய்ஸ் மாத்தி மிரட்டினேன்னு வெய். டெலிபோன் வயர உருவி உன் கழுத்துல மாலையா போட்டு உன் கதையை முடிச்சு. உன் வாய்ஸ் எங்க? அவர் வாய்ஸ் எங்கடா? வாய்ஸாய் போன முண்டம் சுப்பிரமணியம். என் பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுரா பச்சா. மூடே நிவாஸ் சார். இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சு எவனா இருந்தாலும் சரி அவனை இழுத்துக்கிட்டு வந்து ட்ரௌசரை கழட்டி சுளுக்கடு. எத்தனை தடவை நான் மினிஸ்டர் பேசியிருக்கேன். ஏய், போன வைடா. வந்தவனுக்கும் போனவனுக்கும் பிறந்த இனிஷியலே இல்லாத மினிஸ்டர் தான். அதிகாரம் கையில இருக்குன்னு குரலை வச்சு மிரட்டலான்னு பார்த்தாரு. நான் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஐயாவுடைய ஜி குலாப் ஜாமுன் ஆயிருக்கு. அதே பேசிட்டயா? என்ன சொன்னா? என்ற கருப்பு கோட்டை அந்த காகிச்சட்டை காப்பாத்திருமாமா? அட, என் குரலை கேட்ட உடனே எஸ் சார் அப்படின்னு ஆடி போயிட்டாயா? லாயர லாக்அப்ல வச்சாலும் லாக்கர்ல இருக்கிற மாதிரி சேஃப்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஒண்ணு கூட கேட்டாண்டா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு சாரி சொல்ல சொன்னா. நான் ஒரு போன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லட்டுமா? அட, முண்டம். இத மெயின்டெய்ன் பண்ணுண்டா. டாடி, யார் இது போன்ல இவ்ளோ கேவலமா பேசினா? யார்மா? அவன்தான் டாடி. உங்களை போன்ல சிச்சி சிச்சி அசிங்க அசிங்கமா பேசினானே அவன்தான். அவ அன்னைக்கு அண்ணன் ஒரு பொண்ணை கலாட்டா பண்ணானு வீட்டுக்கே வந்து மிரட்டினானே அவன் தானே டாடி? என் ஃப்ரெண்ட் பத்மாக்கு போன் பண்ணலாம்னு எடுத்தப்ப காது கொடுத்து கேட்க முடியல. அட, உன்ன தூக்கி வலையில வைக்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்க கூட இருக்க மாட்டேன். இப்போ கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகி எல்லா உண்மையும் கக்கி போடுறேன். அப்புறம் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அட, போய் வெண்ணை வெட்டி. நீ மந்திரி, உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கருப்பு பூனைங்க இருக்குது. இப்ப கலெக்டர் மனு வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் பத்து பேர் சுத்தி நிப்பாங்க. எனக்கேமா இருக்கிறான் கருப்பு கோட்டும் கண்ணாடியும் தவிர. நீங்க பேசாம நாலஞ்சு ரவுடிங்களை கூடவே வச்சுக்கோங்க அங்கிள். ரவுண்ட் த கிளாக் கவலையே இருக்காது. ஆஹா, என் எதிர்காலம் என்ன அலங்காரத்தோட வருது பார். நான் கண்டிக்க போற பொண்ணு எதிர்க்க வந்தாலே போற காரியம் ஜெயம் தான். வா வா வா. ஆஹா, எப்படி வர பாடுறான். அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என் மனசு நொறுங்குதே. ஐயோ, வா வா. ஐயோ, வா சீக்கிரம் வா. இந்த பக்கம் எங்க போறா? அடி ஆத்தி,
தள்ளி உட்காருங்க. ஏ மாக்கா, வண்டி எடு. நீ என் பக்கத்துல உட்காரு, நான் ஸ்டார்ட் பண்றேன். வாய மூடிட்டு கீர போடு சீக்கிரம். போ, தங்கம் எங்க இருந்தாலும் தங்கம்மா. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவீங்க? 2 கோடி இருந்தா எங்களுக்கு போதுங்க. இவ்வளவுதானா? அப்ப மருந்து ஒரு புல்லு போதுங்க. எதுக்குடா வெக்கம்? ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி சொல்றதுக்கு வெக்கமா இருக்காதுங்களா? ஆமா, ஒவ்வொருத்த எவ்வளவு பேரா அடிப்பீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா ஒரு 10 பேர் நிச்சயமா அடிக்கலாங்க. அப்படியா? மாப்பிள்ள என்னக்கு வாண்டிய ஓரமா நிறுத்து. ஒவ்வொருத்தனும் 10 பேர் அடிப்பேன் வீராப்பா பேசுறானுங்க, இப்ப மரணடி வாங்குறானுங்க. அவனுங்க சொன்னது உங்கள மாதிரி ஆளுங்கள. இப்ப நான் போறேன் பாருங்க. Come on.
லக்ஷ்மணா சாரி என்ன வெக்கமா ஏன் நானும் உன்னை அதே மாதிரி இடுப்புல தூக்கி வச்சு ஃபைட் பண்ணுமா நீ ஃபைட்டிங் என்ன இடுப்புல வச்சுட்டு ஆமா எங்க குணிங்க குணி ஐயோ சொல்றாரே போடாங்க ஹலோ நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ட்வின் பிரதர்ஸ் ஸ்பென்சர் காம்ப்ளெக்ஸ்ல ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மை விளம்பி Go and catch them. Sir, I'm not going to action. Why are you going to go and catch them? Go and go and catch them. Go and catch them. Where are you going? I'm going to go to the Jeep. Sir, you're going to go to the Jeep. Janan Jastia, Jeep is going to go. Jagartha. Hey! Hey! Nivas, sir, any information? I'm going to go to the Rowdy. I'm going to go to the Rowdy. Hi. You're a journalist, Sirisha, right? Oh, what's coming to the point. The two of you are going to twins. Yes, of course. What are you going to do? No idea. Where are you going to go? You are going to identify them? Definitely. By the way, the rowdy person is going to attack you. That's not my Oh. At least, who knows you? Lawyer Vishwanathan. Lawyer Vishwanathan? ஆட பாடுவாவி பொண்ணே நம்ம பேரை சொல்லிட்ட போடுக்கு அவருக்கு உங்களுக்கு என்ன ரைவல்ரி அதேனமோ நான் வேணா உங்களுக்கு கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன் நீங்க என்கொயரி பண்ணுங்க நிவாஸ் சார் ஆ கம்ப்ளைன்ட் கொடுக்கறங்களா டேக் கேர் ஆஃப் இட் ஓகே ஓகே வாங்க வா நாளைக்கு மதியம் 12 மணிக்கு உனக்கு மரணம் நிச்சயம் அப்பா அப்பா இந்த கூச்சல அடி வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கடா முட்டாள் சின்ன வயசுல அம்மா கராத்தே கத்துக்கோன்னு சொன்னப்போ வேண்டாம் என்ன சுத்தி 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லிச்சு இப்ப பாருங்க பா எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இந்த கராத்தே குங்குமப்பு கதையெல்லாம் விட்டுட்டு என்ற கேஸ் கவனிங்க சாமி என்னையா என்னத்த என்னையா அந்த ராம லட்சுமணனுக்கு என் கண்ணு முன்னால வந்த மாதிரி வந்து மறைஞ்சிட்டானுங்கன்னு சொல்றேன்னு இல்ல அங்கு உங்களை கொல்ல போறாங்கன்னு ஆன்டி கிட்ட சொல்லிட்டீங்களா உயில் எல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா அப்புறம் ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வந்துற போது ஏமணி என்ற சாவு உனக்கு காமெடியா இருக்குதாக்கோ ஏயா ஜீவரத்னம் என்ன எப்படியாவது காப்பாத்தியா ஏதாவது கார் டிக்கிலியாவது பாத்ரூம்லயாவது ஒளிய வையா வேணும்னா நாம ரெண்டு பேரும் கொல்ல அடிச்சதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கையா அடிச்சுப்பா ஏங்கு நீங்க அப்படி எல்லாம் செலவு பண்ண மாட்டீங்களே நீ ரொம்ப ஓவரா போற என்ன கொஞ்சம் ஒளிச்சு வையா குற்றவாளிகளை ஒளிச்சு வைக்கிறது குற்றம் தாங்க குட் ஈவினிங் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் பை சார் இவன் எதுக்கு எங்க வந்தான் அது என்ன கேட்க வேண்டிய கேள்விங்கோ அவர் போய் கேக்குறீங்க என்ன கேளுங்க சொல்றேன் எதுக்குங்க வந்தீங்க எதுவும் இல்லைங்க ரேப்பு கிட்னாப்பு மர்டர் இதெல்லாம் சிறிசான்ற ஜேர்னலிஸ்ட் மேல நீங்க ட்ரை பண்ணிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதான் உங்களை கூட்டி போலான்னு வந்தேன் வாங்க ஐயோ 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 நான் வரலீங்க ஏனுங்க அந்த பொண்ணு வயசு என்ன என்ற வயசு என்ன இந்த வயசுல என்னால ரேப்பெல்லாம் பண்ண முடியுமாங்க நான் ஸ்டேஜுக்கு வரல வரமாட்டேன் இந்த பாரு லாயரு காலையில இருந்து பாக்கெட் கிடைக்காம வாயெல்லாம் நம்ம நமங்குது டென்ஷன் பண்ணாத இந்த பார் உன்னை அடிச்சு இழுத்துட்டு போலான்னா நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்ல ஒருவேளை அடிச்சேன்னு வை லாயர் அடிச்ச போலீஸ் சிட்டி பூரா போஸ்ட் விட்டுடுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா வா 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 வந்துரு நான் மாட்டேன் என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நீ அடிப்ப அடிக்க மாட்டையா இந்த லட்டி மலை சத்தியம் அடிக்கிறதுனா எனக்கு அலர்ஜியா இந்த பார் எனக்கு டைம் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் சீரியல் பாக்குற டைம் அவ சீரியல் பாக்குறதுக்குள்ள நான் சமைச்சாகணும் வாயா அவனுக்கு புண்ணியமா இருக்கும் எடுத்துட்டு வரட்டுமா சார் நீ மூடுறியா வந்துருவாரியா வா தாங்க முடியல சார் என்ன
ராம் லட்சுமணா, அவங்க யாரு? அவனுக்கு தான், அவனுக்கு தான் என் டிஎஸ்பி கொண்டது. அவனுங்களுக்கு எனக்கும் பக இருக்கு. ஆஹா, போன நிவாஸ்ட் கூட. நிவாஸ் சார், உடனே புறப்படுங்க. ஓகே சார், டேக் கேர். ஓகே, நில்லுங்க. எங்க போறீங்க? நாம கோர்ட்டுக்கு போறோம். மைக் 37 ரெஸ்பாண்ட், மைக் 37 ரெஸ்பாண்ட். அலர்ட் சார், ஓவர். லாயர் விஸ்வநாத் மேல மர்டர் அட்டம் நடக்கும் போல இருக்கு. நீங்க உடனே C6 க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். அட் தி சேம் டைம் கோர்ட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுங்க. நான் சாதாரண ஆளா. பிஎம் க்கு சிஎம் க்கு கொடுக்கிற செக்யூரிட்டி கிடைக்குது இல்ல, பேசுவ. ஏய், ஐயோ சும்மையா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் உன் ஆபீசர் வேலைக்கார மனுஷங்க. என்ன லாயர், ஹாப்பியா? ஹவுஸ் ஃபுல்லு செக்யூரிட்டி, ஹார்ட் ஃபுல்லு ஹாப்பி. அப்ப உள்ளே ஹாப்பியா இருந்துருவ? லைஃப் லாங் உள்ள இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா? ஆனா ஒரு சின்ன டவுட்யா. துப்பு. ஒருவேளை அவனுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்துட்டானுங்கன்னா இந்த போலீஸ்காரனுங்கெல்லாம் என்ன சுத்தி எனக்கு பாதுகாப்பா நிப்பானுங்களா, இல்ல அவனுங்களை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு என்ன விட்டுட்டு ஓடிடுவானுங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட்யா. என்னது? கோர்ட்டுக்கு வர்ற அவசரத்துல முகத்துல பவுடர் சரியா போடல, ஃபேஸ் நல்லா இருக்கா பாரு. என்னையா நேரங்காலம் தெரியாம ஒரு டவுட். கிட்டத்தட்ட ஓன் டவுட்டும் இதே மாதிரிதான். வா. ஐ சீ. தர்மா சார், சிரிஷா என்ன வரல? வரல சார. உடனே போன் பண்ணி என்ன விஷயம் கேளு. ஓகே சார். மணி என்ன இருக்கும்? 12. கால ஒரு கம்மி. 11 முக்கால் சொல்லக்கூடாதயா? முன்னாடியே தெரிஞ்சா டென்ஷன் கொஞ்சம் குறையும் சார். ஏன் அனாவசியமா டென்ஷன் பண்ற? ஒன்னும் நடக்காது. வா. என்னடி ராத்திரி வீட்டுக்கு வராம எங்க போனீங்க? சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? உயிரோட வந்தா சுண்டக்காவத்துல, செத்து போயிட்டா பிண்ட வையி. இப்ப நீ போட வைடி. எனக்கு எங்க ஆபீசர், இந்த கண்டத்துல இருந்து மட்டும் என்ன நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குட்கா பாக்கெட்ட இந்த ஸ்டேட் முழுக்க ஓபனா கிடைக்கிற மாதிரி என் லா மூலிய பயன்படுத்தி லாபம் மாத்திடுறேன். சார், சார். என்ன தெரியுமா சார், த்ரீஷா கிட்ட இருந்து போன் வந்துச்சு, கேச வாபஸ் வாங்கிக்கிறாங்களா, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறமா செய்யறாங்களா. அப்படியா சொன்னா? அப்ப என்ற தலை தப்பிச்சது. நீ மூடியா நிவாஸ் சார். வில் டூ ஒன் திங், தான் உயிருக்கு ஆபத்து வரும் இவர் பயப்படுறதால முதல்ல ஸ்டேஷன் கொண்டு போவோம். எஸ் சார். மீதி மேட்டர் அங்க பேசிக்குவோம். ஓகே சார். கரெக்ட். நீங்க ரொம்ப புத்திசாலி சார். என்ன மட்டும் விட்டுறாதீங்க. விட மாட்டேன். மணி என்னாச்சு? 12. எவ்வளவு குறைச்சல்மா? எக்ஸாக்ட்லி. கூடவும் இல்ல குறையும் இல்ல, நேரம் நெருங்கிருச்சு சார். வாயா. ஏனுங்க சுப்பிரமணியம், இப்போ கொலை பண்றேன்னு பயமுறுத்தி மிரட்டி அந்த பயத்திலேயே சாகடிக்கிற மாதிரி செய்யற சைக்கலாஜிக்கல் கில்லிங் பிளானா இருக்குமோ இது? என்ன சொன்ன? என்ன சொன்ன? மணி 12 ஆச்சு, ஆனா நான் என்ன சாகல. உன் வைஃப்க்கு ஃபோன் பண்ணி சொல்லு போயா. என் பொண்டாட்டி கிட்ட சொன்னா என்ன கொன்னுடுவாயா? தர்மா அலர்ட்டா இருங்க. ஓகே நிவாஸ், டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே பொம்படானுங்க. டிரைவர் வண்டி. தப்பிச்சு போயிட்டான். ரிலாக்ஸ், நோ ப்ராப்ளம்.
டிஎஸ்பி கசான்கான கொலை பண்ண முகம் இதானே? எஸ் சார். வைஜந்தி சார், எல்லா டிவி சேனல்ஸ்லயும், பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற க்ளோஸ் சர்க்கிட் டிவிஸ்லயும், நம்ம வெப்சைட்லயும் இந்த டயக்ராம்ஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே ஓகே சார். குட். பாஸ்கர், ஏ அவர் மாதிரி இருக்க டியூட்டியில் நீ இப்படிலாம் இருக்க மாட்டியா? கிடைச்ச மாதிரி கிடைச்சி தப்பிச்சிட்டான் சார். கிடைச்சிட்டாங்க. நிவாஸ் சார், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பிளான் பாஸ்கர் தெரியக்கூடாது. ஓகே கேரியாம். ஓகே சார். மாமா, சும்மா இருந்தா மாப்பிள்ள மாப்பிள்ள நீ தான் கூப்பிடுற. ஆனா உன் பொண்ண பாத்தியா, ராம லக்ஷ்மணன் சுத்திட்டு இருக்கு. இப்படியே போச்சு எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஓட்டு, நீ வனவாசம் போக வேண்டியதுதான். ஏமா, இந்த லூசு பேசுறத விட நியூஸே பெட்டர், சேனல் மாத்து. சரிப்பா. இன்னா பிகரு உன்ன டிஎஸ்பி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தேடப்படுகிற இந்த இருவரை பற்றிய தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அது காரணம் என்னன்னா, அவங்களை மிஸ்கைட் பண்ணலாம் தான். அதாவது அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கலன்ற தைரியத்துல வெளிய வருவாங்கல்ல, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க அவங்கள லபாக்ல புடிச்சிருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு டியூட்டில சின்சியரா இருந்தீங்கன்னா, பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருந்தப்ப கூட அட்டென்ஷன்ல நின்னு அட்டெண்டன்ஸ் கொடுத்த ரெக்கார்டு உள்ளவர் நீங்க. நீங்க செய்யற உத்தியோகத்துல நியாயம் இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே சாமி படங்களுக்கு பூ போட்டு பூஜை பண்ற போலீஸ்காரர் நீங்க. நான் டியூட்டில ஜாயின் பண்ண அன்னைக்கு சார், உங்க சீனியாரிட்டிக்கு இல்ல, உங்க சின்சியாரிட்டிக்கு சல்யூட் பண்றேன்னு சொன்ன சின்சியர் கான்ஸ்டபிள் நீங்க. பாஸ்கர், ஆரம்பத்திலேயே உங்க மேல டவுட் இருந்தாலும் உங்க சின்சியாரிட்டி மேல இருக்கிற கான்பிடன்ஸ்ல கேக்குறேன், மரியாதையா சொல்லுங்க. ஏதாவது வாத்தியார் வேலைக்கு போடா, மாசம் 3,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கணும் எங்க அப்பா சொல்லியும் கேட்காம, தேசப்பற்றுங்கிற விரியோட எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய இந்த போலீஸ் உத்தியோகத்தில் நான் வந்து சேர்ந்தேன். அதே சின்சியாரிட்டியோட சொல்கிறேன். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். அடித்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிளை கொலை பண்ண சரித்திரத்தை நீங்கள் படைச்சாலும் சரி, சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியம், என்னோட நண்பர்கள் முக்கியம், நான் பிறந்து வளர்ந்த ஊரோட நன்மை முக்கியம், அதை விட அந்த ஊரோட அமைதி முக்கியம். அதுக்காக தங்களோட உயிரையும் கொடுக்க துணிஞ்ச ராம லட்சுமணன் முக்கியம். குட். நிவாஸ் சார், இவருக்கு எந்த ஊரு? நீங்க யாருங்க தம்பி? நான் யார் என்னன்னு அப்புறம் சொல்றேன். ராம லட்சுமணன் எங்க இருக்காங்க? கடவுள் எங்க இருக்கான்னு சொல்லவா முடியும்? தேவையில்லை. உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரே தானே. Thank you.
போலீஸ் ஆபீசரையும் லாயரையும் கொலை பண்ணது நீங்க தானே? எதுக்காக கொலை பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் ரத்த வெறி பிடிச்சு அலையறீங்க? அநியாயமா கொலைகளை பண்ணிட்டு இங்க எல்லாரோட அனுதாபத்தையும் பயன்படுத்திக்கிட்டு எங்க வீட்டுல ஒழிஞ்சிட்டு இருக்கிற குழந்தைங்க அப்படி நான் உங்களை சொல்ல மாட்டேன். எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டு உங்களை நான் வற்புறுத்த மாட்டேன். எங்க கூட இருந்து எங்களோட சாப்பிட்டு எங்க கூடவே கலந்து போன நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு தெரியாம போனாலும் நல்லதுக்காக தான் செய்யறீங்கன்னு நம்புறேன். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்ககிட்ட தப்பா பேசினாலோ கோம நடந்துகிட்டாலோ கிண்டல் பண்ணாலும் அழ வச்சாலும் அமைதியா பொறுத்துக்கிட்டதுல இருந்தே நீங்க எப்படிப்பட்டவங்க எவ்வளவு நல்ல மனசுள்ளவங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எவ்வளவு காலம் வேணும்னாலும் இங்கே இருங்க. ஆனா எப்ப இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் சத்தியமா சொல்லணும். ஆரம்பிங்க திருடும் போலீஸ் ஆட்டத்தை. எஸ் சார், கம் ஆன் ஃபாலோ. ஏய் கம் ஆன் ஃபாலோ மீ. சாரி சார். எங்க ராம் லக்ஷ்மன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டியா? தெரியாது. இழுத்துன்னு போங்க. நட. சார், இவங்கள எவ்வளவு மிரட்டி அவங்கள பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏயா, ராம் லக்ஷ்மண கேட்டா இவங்கள இழுத்துட்டு வந்திருக்கீங்க சார். உங்களுக்கு ராம் லக்ஷ்மண் வேணும்? அப்பவே சொன்ன சார், நான் இல்லனே வரேன் சார். போங்க 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 போங்க. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்க காணி சார்? அவன ஃப்ரீயா விடு. அவன் வெளியே எடுங்க சீக்கிரம். ஹலோ, எவன்டா அந்த டோர் க்ளோஸ் பண்ணாம? வார்னிங். மதிப்பிற்குரிய ஏசிபி ஐயா அவர்களுக்கு, நீங்க கைது செஞ்சவங்களுக்கும் எங்க கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நாங்க கொலகாரன் கூட அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்களை விட்டுருங்க. நீங்க அவங்கள விடலன்னா நாங்க இவங்களை கடத்திடுவோம், அவங்களை கொண்டுடுவோம். உங்களை மிரட்டவோ பயமத்தோ போறதில்ல. எங்க லட்சியம், எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழிக்கு பிடி வாங்கணும். இந்த யாகத்துல பலியாக போற மூணாவது நபர் கலெக்டர். நாளைக்கு நடக்க போற கலெக்டர்ஸ் மீட்டிங்ல குறிப்பிட்டு அந்த கலெக்டர் பலியாக போறது நிச்சயம். இப்படிக்கு ராம் லக்ஷ்மன் சும்மா பேசுவாசல லெட்டர் படிக்கிறது ஒன்னும் குறைச்சல இல்ல. இங்க பேச ஆடி போயிட்டு இருக்கு.
அங்க கோட்டையில இருந்து மந்திரிக்காரு வந்த உடனே மந்திரி வந்துட்டாருடோன்னு பத்தடிக்கு ஒருத்த நின்னு ஸ்டிஃபா சல்யூட் அடிக்கிறது ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. உண்மையிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி தொலை. சார்ஜ் எடுத்த அன்னைக்கே தேடிறேன் கிழிச்சிடுறேன்னு சவடால் விட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை புடிச்சிடறேன் இதை புடிச்சிடறேன்னு சொல்லி சொல்லி எங்க எல்லா நிமிடம் கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா புடிச்சிடும் மேடம். நீ பத்து யோ யூனிஃபார்ம் போடாத போலீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவீங்க, ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்க, இல்லைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கோ இல்லை வேற எங்கேயாவது தூக்கி போடுவீங்க, அவ்வளோதானே? ஆ செய்யுங்க சார். படிக்கிற காலத்திலே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தவன், டியூட்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர்ன்ற பேரில் பல ஊர்களை பார்த்தவன், ராம்நாடும் பார்த்தாச்சு, பாக்கி வீரப்பங்கிறது அங்கே அனுப்புங்க போகிறேன். நான் ஒன்றும் வேலை வெட்டி செய்யாமல் ரோடத்தில் நின்றுட்டு டீ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலையே. அந்த ராம் லக்ஷ்மனுக்கு தகவல் அனுப்பி அவனை கொள்ளுங்க இவனை கடத்துக்கன்னு சொல்லி ஹால் காட்டி விடலையே. நாங்க கையால் ஆகாத சோம்பேறி, எங்களால் முடியாது அப்படின்னு கை விரிக்கலையே, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைச்சு எங்க பேட்ல தப்பிச்சிட்டானுங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா? ஹலோ, சந்திரமண்டலத்தில் கால் வச்ச அமெரிக்கா மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியே பின்லாடன பூமிக்குள்ளே தேடிட்டு இருக்கு. நாளை முக்கா கவர்மெண்ட் வந்துருச்சு வீரப்பங்கிட்ட வந்து இதை கூட பிடுங்க முடியல. இருந்து உங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. காட்டில் தேடுறாங்கல்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே 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 ஓகே, இதில் நீ என்னத்தடா கிழிச்ச அப்படின்னு என்ன கேட்குறீங்க? ஸ்டார் பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் டக் அவுட் ஆயிடுறாரு. எப்போ சக்சஸ் பண்றதுக்கு நாங்க ஒன்றும் கடவுள் இல்லையே. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், கிடைச்சா பிடிச்சிருவோம், அவ்வளோதான். இதுக்கு போய் பஞ்சாயத்து பிரஸ்ன்னு உங்களுக்கு என்ன? போட்டு ஏன் மூஞ்சி போட்டோ எடுக்கிற மாதிரி இல்லையா? எடியா போட்டோவே. குட். இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் செத்தா போடுவீங்களே, கருப்பு கலர்ல பெருசா கட்டம் கட்டி அந்த சைஸ்ல தலைவர் செய்து வரணும். அந்த ராம் லக்ஷ்மண பிடிக்க முடியலன்னா சுப்பிரமணியம் தற்கொலை செய்து கொள்வார். ஏன் மூஞ்சி எதுக்கா பாக்குற? எழுது, இதான் நாளைக்கு ஹெட்லைன்ஸ். சார் நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு காப்பி இல்லனா அந்த ஒரு காப்பி கொடுத்துருவா. இவருக்கு மட்டும் இல்ல, ஸ்டேட்ல இருக்க எல்லா ஜெர்னலிஸ்ட்க்கும் ஒரு காப்பி கொடுத்துரு. நாளைக்கு இதான் ஹெட்லைன்ஸ். ஓகே ஓகே சார். இன்னும் ஏன் நினைக்கிறீங்க? போட்டோ கொடுத்தாச்சு, மேட்டர் கொடுத்தாச்சு, போக வேண்டியதானே? போங்க, கமான், நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கேன். கமான் கமான் கமான். என்னங்க அவன் நாம பேசுறா, நம்மளோட அதிகமா பேசுறான். சத்தியமா பேசுறீங்க? அவன் கையில கன் வச்சிருக்கான், ஷூட்டிங் பிராக்டிஸ் நம்மளே சுட்டாலும் சுட்டுருவான். ஐயோ பிரதர், இப்போ உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஏன் 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 ஷிவரிங்? ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. ஏ நான் என்ன போ, நம்ம தேசிய சின்னத்துல இருக்க மூன்று சிங்கங்கள், நீதி நேர்மை நியாயம், கண்ணுக்கு தெரியாத நாலாவது சிங்கம் இந்த போலீஸ் தாண்டா அப்படின்னு டயலாக் பேசுனேன் இல்லையே? பாக்கெட் தானே கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு இந்த ஷிவரிங் ஓவர் ஆக்டிங்லாம்? வேணாம், போ போ போ. As it is, நம்ம பிளான் படி நாளைக்கு மீட்டிங் நடக்கும். அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பாத்துக்கிறேன். நோ, ஐ வோன்ட். மீட்டிங்கை வேணா கேன்சல் பண்ணுவேன். நீ ஆற நாடகத்துக்கு நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். மேடம், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாளைக்கு மீட்டிங் நடக்கும், ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல இல்ல, ஹோட்டல் டாஜ் கவர்மெண்ட் இல்ல. ராம் லக்ஷ்மனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வருவாங்க. ஓ, கையில சிக்கி சாக போறான். நல்லா இருக்கே அவன் பிளான். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே சார், நிவாஸ் வாங்க வாங்க வாங்க. என்ன பொசிஷன்? எல்லாம் உங்க பிளான் படி நடக்குது. ஹலோ, அவங்க வந்துட்டாங்களா? இன்னும் அவங்க வரல சார். ஓகே, கீப் யுவர் ஐஸ் ஓபன். ஓகே சார்.
ஹலோ ட்வின் பிரதர்ஸ், வருக, வெல்கம். சுப்பிரமணியம் வணக்கம் சொல்றான். ஏன் லேட் ஆச்சு? வெளியே எங்காலும் டென்ஷன் பண்ணிட்டாங்களா? கதவை தட்டிருக்கலாம் இல்ல, நான் தந்திருப்பேன். கதவை உடச்சிட்டு வந்திருக்கீங்களா? அடிபடல, என்ன ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சீன் மாறிடுச்சுண்ணா. ஒன்னும் பிரதர்ஸ், பாஸ்கர் அதான் பாஸ்கர். பாஸ்கர் உங்க ஊர் ஆளுன்னும் உங்களுக்கு விசுவாசமானவன்னும் தெரிஞ்சு இந்த ட்வின் பிரதர்ஸ் பிடிக்க இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ண. ஆஸ் இட் இஸ் அங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டர் மீட்டிங் அமைதியா முடிய போற மாதிரி இங்க இந்த சேம்பர்ல உங்க சாப்டர் சிம்பிளா முடிய போகுது. டிட் ஃபார் டாட். அதையா கோர்ட் வாசல்ல அழகா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொடுத்துட்டு போனீங்களே லோக்கல் அல்வா, அதுக்கு பதிலா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா. ஆபீசர்ஸ் யெஸ் சார், கொடுங்க. அசத்துட்டீங்க பிரதர்ஸ், சூப்பர். உடம்பு வலி போக ஜாலியா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சான்ஸ் விட்டனா அப்புறம் தப்பு விழுந்துடும். தில் இருந்தா என்கிட்ட மோதிப்பாரு. My dear twins, the game is going to end. Good ka. Vadambukku mattum dhaan kelidal. Ana ninga rendu peru
டோட்டல் சொசைட்டிக்கே கெடுதல். இவங்க ஆட்டம் இன்னும் முடியல. டோன்ட் ரிலாக்ஸ். உங்க உண்மையான பேரு ராமலட்சுமன் தானா? வேற ஏதாவது இருக்கா? கலெக்டர் லட்சுமி தேவியே கொல்ல போறதா மிரட்டி அந்த முயற்சியில கையங்களமா பிடிபட்டீங்க. இப்படி செஞ்சதுக்கு காரணம் சமுதாயத்துல பயத்தையும் பீதி உண்டாக்குறதுக்கா? வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கா? லாயர் விஸ்வநாத் இதே கோர்ட் வளாகத்துல மிக பயங்கரமா கொலை செஞ்ச குற்றத்திலையும் மேலும் டிஎஸ்பி கசன்கான் கொலையிலையும் உங்க பங்கு இருக்கு. இதுக்கு காரணம் பேசுங்கயா, பேசாம இருந்தா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு செஞ்சீங்களா, எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கா செஞ்சீங்களா, இல்ல வேற ஏதாவது காரணத்தோட செஞ்சீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பேசுங்க சார். வித் யுவர் பெர்மிஷன். ஓகே, கோ அஹெட். தேங்க் யூ சார். இது பாருங்க, இன்ட்ரோகேஷன்ல நான் எவ்வளவு கேட்டோம் நீங்க வாயை திறக்கல. ஆனா இது கோர்ட், நடந்த உண்மைகளை தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க. கம் ஆன், ஸ்பீக் அப். அவங்க பேச மாட்டாங்க சார், அவங்களால பேச முடியாது. தே கான்ட் ஸ்பீக். பட் பொறுக்கும் போதே பேச முடியாது. அவங்கள பொறுக்கல சார். அவங்க கொடுமைக்காரங்க செஞ்ச அநியாயங்களை தடுக்க போய் அவங்க குரலை பறி கொடுத்துட்டாங்க. ஊமைகளா? ஊமைகள் ஆக்கப்பட்டவங்க. நான் த்ரிஷா, கரஸ்பாண்டன்ட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நானும் ராமலட்சுமணும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இங்க பார் த்ரிஷா, நீ வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையே எந்த பயம் இல்லாம எழுது. உன்ன ரவுடிங்களோ அரசியல்வாதிகளோ அடிக்க வருவாங்க பாரு, அப்ப நாங்க வந்து காப்பாத்துறோம். எல்லா வகையிலயும் உதவி செய்ய போலீஸ்காரன் நானும் இருக்கேன். சரிம்மா. உன் பாஷ எனக்கு புரிஞ்சது. உன் ஆஸ்திரேலியா வந்து நான் கிரிக்கெட் ஆடி இருப்பேன். Don't you understand what I'm talking? டஸ் புஸ் புஸ். நீ சொன்ன வார்த்தையிலேயே அந்த 400 தவிர எதுவுமே புரியலையா? நாய்க்கு பிஸ்கட் வாசனை மாதிரி உனக்கு பானை வாசனை தான் தெரியும். அப்படின்னா இவர் நாயா? நீ பொத்திரியா? யோ குட்டலாயிரு, உன் கோட்டு கிழிஞ்சு போயிடும். சரி, அதை விடுங்க. இவர் சொல்றத கேட்ட ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தாலும் செஞ்சா நமக்கு 400 கோடி வரும். 400 கோடியா? அது நம்ம ஸ்டேட் பட்ஜெட் இல்ல. இப்பதான் கோடிகளுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. இங்க பாருங்க கலெக்டர்மா, இவங்க இப்ப சொன்னதெல்லாம் எனக்கு புரியற மாதிரி தமிழ் சொல்லுங்க பாக்கலாம். இவரு ஆஸ்திரேலியாக்காரரு, அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த நாட்டுல ஒரு விதமான பூச்சி மருந்தையும் அது சம்பந்தமா ஆபத்து விளைவிக்கிற ரசாயன ஃபேக்டரியையும் பேன் பண்ணிருக்கு. ஆனா அவங்க தேவைக்காக அதை வெளிநாட்டுல தயார் செஞ்சு சப்ளை பண்றதுக்கு டெண்டர் விட்டாங்க. நம்மால இந்தியாவுல இவ்ளோ ஃபேக்டரிஸ் கட்டலாம்னு போய் சொல்லி டெண்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் சொன்னதை கேட்டு உதவி செஞ்சா நமக்கு கிடைக்க போறது 400 கோடி. அதெல்லாம் சரி, இவர் எதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காரு? இந்த நாட்டுல இழிச்சவானுங்க நாம தானே. கரெக்ட். அடைஞ்சி போத்துங்க. இப்ப என் கவலை என்னன்னா, இவ்வளவு பெரிய ஃபேக்டரி நம்ம ஊர்ல எப்படியா கட்டுறது? ஹலோ, சீனிவாசபுரத்துல நம்ம மூடி இருக்க சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது இல்ல, அத கொஞ்சம் வெள்ளையடிச்சு மிஷினை இறக்கிட்டா போச்சு. ஓ, வயரத்துக்கு ஏத்த மூளையா. நியாயமா பார்த்தா பூச்சி மருந்து ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்காது. அதுக்கு அந்த ஊர் ஜனங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா நஷ்ட ஈடு கொடுக்க 10 லட்சம் ரூபாய் சேஃப்டி டெபாசிட்ல கட்டணும். கவர்மெண்ட் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் கலெக்டர்மா. அந்த ஊர் மக்களை எப்படி வளைச்சு போடுறது? அதுக்கு என்ற கிட்ட பெரிய ஸ்கெட்ச் இருக்குது. முதல்ல 400 கோடிய பத்தி நீ யோசி. எஸ் எஸ், தட்ஸ் ரைட். தேங்க்ஸ். யா யா யா, தாத்தா நீங்க தான் எங்களை வாழ வைக்கணும். என்ன இது? எழுந்திருங்க, எழுந்திருங்க, வாழ வைக்கிறேன் சொல்லுங்க, அப்புறம் தான் திருப்பேன். இது எலெக்ஷன் டைம் கூட இல்லையே, எழுந்திருங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்புறம், முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு பூவ புடிங்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் ஐயா எழுந்திருப்பாரு. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. உங்க வாரிசு பண்ணிட்டா நீங்க பண்ண வரதான். தேங்க்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது காந்திஜி மறைவுக்கு பிறகு இந்த கிராமத்து வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரே தலைவர் நீங்க தான். கவர்னர் கிட்ட இருந்தும் ஜனாதிபதி கிட்ட இருந்தும் எத்தனையோ அவார்டு வாங்கி சரித்திரம் படைச்சவர் நீங்க. அதனால தான் நாங்க இங்க வரதல்ல. நீங்க இருக்கீங்களே, நாங்க எதுக்கு? விஷயம் என்ன சொல்லுங்க. அடது ஒண்ணும் இல்லைங்க, நாம மாந்திரிக்கு இந்த ஊர்ல சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கெமிக்கல் ஃபேக்டரியா மாத்தி ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குங்க. இந்த ஊர் ஜனங்க வேலை தேடி எங்கெங்கயோ போய் அலையறத விட நம்ம ஊர்லயே வேலை செஞ்சு பொழைக்கலாங்கிறது தான் ஐயாவோட எண்ணம். இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிற உங்க பேர்ல இந்த ஃபேக்டரி நடக்கணும்னு ஜில்லா கலெக்டரா நான் விரும்புறேன். அதுக்கு தாத்தா என்ன செய்யணும்? அப்படி நடக்கணும்னா முதல்ல இந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஃபேக்டரி வேணும்னு காகிதத்துல கையெழுத்து போடணும். அதான் இந்த ஊர் மக்களுக்கே வேலை கிடைக்க போகுதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தலைக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அவங்களுக்கு லாபத்துல பங்கு உண்டு. நல்லது நடக்க போதுன்னா எதுக்காக யோசிக்கிறீங்க? 10 பேருக்கு வேலை கிடைக்க போதுன்னா நல்ல விஷயம் தானே? சரி, நீங்க விரல் நீட்டி காட்டுற இடம் தான் இந்த ஊருக்கே சொர்க்கமா இருக்கும் ஐயா. தாத்தா, நம்ம ஊருக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். கெட்ட நிழல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு உங்களுக்கு. தாத்தா, உங்க ஒரு வார்த்தையில தான் இங்க எல்லாரோட வாழ்க்கையா இருக்கு, அப்படிதானே?
எல்லாருக்கும் இந்த ஊர்ல வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா இருப்பா உங்க தாத்தா. அப்படி எல்லாம் இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து உழைச்சா இந்த ஊரோட கஷ்டம் தீரப்போகுது. தாத்தா தாத்தா 900 தான் கிடைச்சு தாத்தா, 100 அப்புறமா தரேன். பரவாயில்லப்பா, 100 நானே கட்டிடுறேன். நீங்களே இந்த பணத்தை கொடுத்ததாகவும் ஜனங்க ஒப்புதலோட இந்த ஃபேக்டரி கட்டினதாகவும் இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னோ நீங்களும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தாத்தா தாத்தா கையெழுத்து போட்டீங்களா? இன்னும் இல்லடா. அப்பாடா, என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு பணம் கொண்டு வரலான்னு சேடு கடைக்கு போனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடை மூடி இருந்துச்சு. அங்க இங்க அரைஞ்சு பணத்தை போடுறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கயா, நீங்க கையெழுத்து போடுங்க. France? France in the full AC irukke. All France for the villains in India. Enna solra? நம்ம நாட்டுல வில்லன் கூட ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேக்குறான். வில்லன் தானே என்ன ஹீரோ. ஐயா கும்பிடுறேன். வணக்கம். வாங்க. ஃபேக்ட் வந்துருச்சு இல்லைங்களா? இனி உங்க ஊருக்கு எந்த குறையும் இருக்காது. ஐயா உங்க கையாலே ஆரம்பிச்சு வைங்க. எம்மாடி, உங்க கையால மாலையை வாங்கிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடியே ரிப்பனை கட் பண்ணா இந்த ஊர் ஜனங்க மூஞ்சில தூணு துப்பி அடுத்த எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட போடாம என்ன தோக்க அடிச்சிருவாங்க. அப்படி இல்லைங்க ஐயா, நீங்க பெரியவங்க, நிகழ்கால காந்தி. உங்க முன்னாடி நான் கத்திரி பிடிக்கிறதுன்னா நல்லா இருக்காது. நீங்களே ஆரம்பிங்க. கரெக்ட். எதுக்கு ரோசம் பண்ணிக்கிட்டு வாங்க. கத்திரி ஐயா, காந்தி ஐயா, அந்த ரெண்டையும் கீழே இழுத்தீங்கன்னா வேலை ஆரம்பிடும். ஐயா, இன்னையில இருந்து நீங்க இங்கதான் உட்காரணும். கௌரவமான இந்த பதவிக்கு நீங்க தான் பொருத்தமானவர். வாங்க சார், வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே, வேதோ வேதோ, நீங்களும் உட்காருங்க. ஐயோ, என்ன கீழே உட்காந்துட்டீங்க, மேல உட்காருங்க. அம்மாமா, உங்க முன்னாடி உட்காரதே மகா பாவம். நீங்களே உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் எங்க இடம், இதுதான் எங்க சீட்டு. சோக்கா நடிகரார் பார். நல்லது நினைச்ச செஞ்ச காரியத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வஞ்சகம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. எங்களுக்கு அது தெரிய வரும்போது கண்ணீர் தான் மிச்சமாச்சு. In Australia, poisonous gas leakage killed more than 1,000 people. Alfred J. arrested. ஊர் ஜனங்களெல்லாம் முட்டாள் ஆகிட்டோம். இதனால நம்ம எல்லாருக்கும் ஆளாளுக்கு 90 லட்சம் கிடைக்கும். நாம செஞ்சது உண்மையிலேயே ஆபத்தான காரியம். ஏதாவது ஏடா கூட நடந்துச்சு, இந்த ஊரே மொத்தமா அழிஞ்சிரும். இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சது நாம நேரமா செக்ல மாட்டணும். கோபரதாமா, அத நான் பாத்துக்கறேன். அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் டிஎஸ்பி. அதுக்கு விஸ்வநாதன் தேவையான ஏற்பாடுல செஞ்சிட்டாரு. ஃபேக்டரி ஓபனிங் தேவையான கையெழுத்துல வாங்கிட்டோம். ஃபேக்டரி அவர் பேர்ல இருக்கு. அவர்தான் அது 5 லட்சத்துக்கு வாங்கிட்டாரு. பேரு மட்டும் தான் கழுவனது, பணத்தை தான் நாம அமைக்கிறோமே. ஏதாவது அது இது நடந்தனா நம்ம ஜனங்களை. But as per quality control, that machinery cannot be used after 6 months. என்ன ஜனங்க கொஞ்சம் பேர் சாவாங்க. Hey!
ஐயோ எம்மாடி என்ன பண்ணுமே ஐயோ எவ்வளவு படி ஆபத்து நடந்து போச்சு எவ்வளவு படி அரியாய் நடந்து போச்சு நிறுத்துங்க அடிங்கடா பெருநாய் மாதிரி சுருநாய் மாதிரி என்ன அடிங்க அடிச்சு கொல்லுங்கடா ஏய் நீங்க எல்லாரும் இப்படி அப்பாவிகளா இருக்கிறதுனாலதான் உங்க எல்லாரையும் தந்திரமா கொல்ல பாக்குறான் இந்த கேட்டு நரி ஏய் உன் பசி அடங்குச்சா இல்லையா இன்னும் எத்தனை அப்பாவிகளை கொன்னா உன் பசி அடங்க போகுது சொல்லு ஏன் இப்படி கூச்சல் போடுற முதல்ல ஜனங்களை காப்பாத்துவோம் கூச்சல் இல்லையா தாங்க முடியாத வேதனை வேண்டாயா வேண்டாம் இந்த ஃபேக்டரி வச்ச ஜனங்களை செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன் கேட்டியா நானா நீ இல்லாம நாங்களா எதுக்கு வாத வாத ஃபேக்டரின்னு சொன்னா இருந்த 5 லட்சத்துக்கு வாங்கி போட்டிய ஜனங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியோ பூச்சி மருந்து ஃபேக்டரிய உன் இஷ்டத்துக்கு உன் கையாலே நீ திறந்து வச்சுக்கிட்ட ஏய் கொஞ்சம் மாதிரி புத்தியோட பேசுறியா இல்ல குடிச்சிட்டு வந்து உடறியா ஊரு போற ஜனங்களா செத்து செத்து விழுந்துட்டு இருக்காங்க அதை பார்க்காம இங்க என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து இந்த ஊர் ஜனங்களுக்கு 2 பாட்டில் ரத்தமும் 1 பாட்டில் குளுக்கோஸும் கொடுத்து கவர் பண்ணவனானே நீ விஷ்ணுநாதா நீ கேட்டத அந்த ஃபேக்டரி வச்சா ஜனங்களா செத்துருவாங்க வேண்டாங்க சொன்னதுக்கு ஜனங்க எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்கன்னு சொன்னல இப்போ அதான் என்ன நடக்குது ஜனங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தானே நீ 5 லட்சம் ஆகும் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதை நான் பாத்துக்கிறேன் ஆனா என் பேரை தான் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல உன் மேல சண்டை வந்து என்கொயரி வச்சான் இந்தாயா உன் பேங்க் பாஸ்புக் ஃபேக்டரி ஒண்ணுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க காந்தியோட பேங்க் அக்கவுண்ட்ல 20 லட்சம் உங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தன்னுடைய அக்கவுண்ட்ல கரன்சியா சேர்த்துக்கிட்ட மாடர்ன் மகாத்மா புறப்படுங்கயா அந்த கேஸ் இங்க வந்துச்சுன்னா நம்ம உயிரும் போயிடும் வாங்கயா இன்னும் எதுக்கு இவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரில நம்ம காப்பாத்தி ஆகணும் வாங்க ஐயோ Come on, get up, come on. பேச்ச கேளுங்க உங்க பேச்ச இன்னமா கேட்க சொல்றீங்க இத்தனை காலமா உங்க பேச்ச கேட்டதே இங்கிலீஷ் ஒரு கடைக்கு நினைச்சா ஆனா உயிரே போனாலும் ஒரு கொலைகார நம்புற அளவுக்கு எங்களுக்கு புத்தி கெட்டு போல தாத்தா ஏன்னா நேத்து வரைக்கும் உங்க பேச்ச கேட்டோம்ல தாத்தா அதனாலதான் உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தா எங்க ரத்தத்தையோ தாலியோ வித்து கொடுத்து போமே கோயில் கட்ட வேண்டாம் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டாம் நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட இந்த ஊரை சுடுகாடு ஆகிட்டே பாவி I love India.
Cheers! எங்களை நீங்க கட்டி போட்டாலும் எங்க வேகத்தை கட்டி போட முடியாது. ஹலோ ட்வின்ஸ், என்ன வார்த்தைகள் அதிகமா இருக்கு? அதிகமா இருக்கு வார்த்தை இல்லைடா, உங்க அநியாயமோ அக்கிரமோ. உங்களை நாங்க சும்மா வர மாட்டோம். நீங்க பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்கள் கிட்டயும் பத்திரிகை கிட்டயும் அரசாங்கத்துக்கிட்டயும் சொல்லி உங்களுக்கு என்ன பண்ற பாரு. ஒரு தடவை உங்களை பத்திர உண்மைகளை மக்கள் கிட்ட பயத்திரம்னு சொன்னா இந்த ஊரை ஒண்ணு சேர்ந்து உங்களை கொடுத்துருண்டா. ஐயோ கசன்காரு, இவனுங்க வாய திறந்து உண்மையை சொல்ல போறேன்னு புளிப்பு காட்டுறானுங்க. என்னடா நிஜத்தை சொல்ல போறீங்களா? வேண்டாம், அவனை ஒண்ணு செத்துறடா, அவனை விட்டு. இதுல கொஞ்சம் உப்பு காரம் போடு, ரொம்ப நல்லா இருக்கா. என்ற கூச்சல் ராவாடி, உனக்கு பேர் காசன் கண் வச்சத விட காசாப்புக்காரன் வச்சிருக்கணும். இந்த நாட்டு சரித்திரத்திலேயே இதுவரை இல்லாத விதமாக ஒரு ஊர் முழுவதும் தங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கியவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்வது உண்மையில் விந்தை. நம் நாட்டில் நம் முன்னே நடந்தும் வெளிவராத இந்த நிகழ்ச்சி யாரையும் கலங்க செய்யும். ராம லட்சுமணன் என்கிற இந்த இரட்டையர்களுக்கு கொலை குற்றத்துடன் நேரடி சம்பந்தம் இருப்பதால் அவர்களை ஃபர்தர் ரிமாண்டுக்கு அனுப்பி சீனிவாசபுர கிராம மக்கள் மீது நடந்த கொடூர செயல்களை பற்றி பிட்டிஷன் வந்ததால் இதன் மீது நீதி விசாரணை தேவை என்று நினைத்து அந்த ஊருக்கே செல்லும் விதமாக ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் உண்மை அறியும் கமிட்டி போட வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு உத்தரவிடுகிறது. The court is adjourned. Mr. Subramaniam. Sir. Come to my chamber. Okay, sir. Nivas. Sir. Take care of them.
Good evening. வணக்கண்ணா. என்னங்கண்ணா லுக்கு? ஓ, வெளியே போனோம் அதுக்குள்ள எப்படி வந்தானு ஆச்சரியமா இருக்கா? அதானுங்கண்ணா போலீஸ்க்கு ரவுடிக்கு உள்ள வித்தியாசம். வேணாங்கண்ணா. சொந்த ஊர் திருப்பதிங்களா? என்ன பண்றீங்க பாபா கட்டா? வாங்கண்ணா வாங்கண்ணா. என்ன கசக்குறீங்க? கசக்காம வராது, வேற வழி இல்ல, நாம தான் கசக்கணும். என்ன சமையலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போய் சொல்றீங்க நீங்களாவது சண்டை போடுறதாவது நம்ப மாட்டியல்லோ இப்ப கேளு ஓகே தானா ஓகே சீக்கிரம் வந்துருங்க வரும்போது மறக்காம மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க ஓஹோ என் பொண்டாட்டி மல்லிப்பூ கேட்டா விசேஷமாச்சே இப்ப நான் என்ன பண்ணாதே நீ போன வை வை தெரியாது இருந்தாலும் காசை கொடுத்தானு வாங்கிக்கிட்டு கண்ணை மூடிட்டு நேரம் வந்துட்டீங்க நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட அடி பலமா பட்டிருக்கல வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு போடலாம்னு நினைச்சேன் சரி இந்த காசை வச்சுட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போய் டீ டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பழக்கம் இருக்கா அது இல்லாம நம்ம வர மாட்டோமே ஆளுக்கு ஒரு குவார்டர் ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க இந்த புடி போங்க சரிங்க சார் கையறங்க என்னடா கையா எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சுல இந்த ரவுடிசத்தை விட்டுட்டு இதுல படுற கஷ்டத்தை வேற எதுலயாவது பண்ணலாம்ல சம்பள
Yeah!
செல்லம்பா செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம் நீ வந்து இடது பக்கம் மோலாம பூசிக்கோ நீ வந்து வலது பக்கம் பல்லை பதிச்சுக்கோ செல்லம் வா செல்லம் வாங்கிக்கோ நீ கொஞ்சம் மாதிரி இருக்காங்க ஐயா. ஆ புலி போச்சலடா அவங்கள இப்ப போனீங்கடா அவங்க என்னங்க நீங்க நல்லபடியா போய் நிரபராதியா வரணும்னா அட என் சொல்லுற ஷாப்ப பொண்டாட்டி வழி அனுப்பி வச்ச யாருமே என்னைக்குமே தோத்ததில்ல வெற்றியோட தான் வந்திருக்கானுங்க ரெட்ட விரல காட்டிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ராமரு கிருஷ்ணரு அர்ஜுனன் துரியோதன கம்ச ராவண இவங்க எல்லாம் போகும்போது இப்படிதான் ஆர்த்து எடுத்து அனுப்பினாங்க நீ பொத்திரியா குடுமைய வெட்டிடுவேன் என்னங்க நீங்க என்ன திட்டிட்டே இருப்பீங்கல்ல நீங்க வர வரையும் இந்த நகையெல்லாம் நான் போடாம இருக்கேன் வேணாண்டி இருக்கிற நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பூஜை ரூம்லயே உட்காந்துட்டு நான் வர வரைக்கும் ஆனா ஒண்ணு வெளியே மட்டும் வந்துடாத இன்கம் டாக்ஸ் காரங்க பாத்துருவாங்க சரிங்க சாகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் செத்த கோயை எப்படி சாப்பிடறானுங்க பாருங்க டேடி சண்டை போற தடி பசங்களுக்கு இதை விட்ட வேற வேலை என்ன ஏய் நிச்சயமா இவர்களுக்கு தூக்கு கயிறு ரெட்ட பொட்டையா போடணும்டா சிங்கிள போட்டா வெயிட் தங்க மறந்துரும் நெத்தில இருக்கிற பொட்ட பார்த்தா பெரிய பாளையத்தை பலியாடு மாதிரி இருக்குங்க நீ பொத்திரியா என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம் ஆரத்தோட நிறுத்தாம பொட்டு வேற யுவாஸ் எனி ப்ராப்ளம் எவ்ரிதிங் இஸ் கிளியர் சார் குட் வந்து சார் இறங்க டிவி வச்சாச்சா பிபிஎல் வாங்க
இன்னைக்கு 8 மணிக்கு இங்க விசாரணை இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்டோரப்பட சொல்லியாச்சு சார். காலை 7 மணிக்கு வரணும்னு சொல்லியாச்சு சார். பின்ன யாருமே வரல? தெரியாது சார். சரி, போலீஸ்காரங்களை கூட்டு போய் ஊர் மக்களை கூட்டு வா. சரிங்க சார். ஏமா, இன்னைக்கு விசாரணை கமிஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு நடந்த கஷ்டத்தையும் ஏற்பட்ட நஷ்டத்தையும் அங்க வந்து சொல்லுங்கம்மா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த நஷ்டமும் அடையல, நான் வரல. அம்மா, அன்னைக்கு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து அநியாயம் நடந்திருந்தீங்க. அந்த கூட்டத்துல நான் இல்லையே. போங்கய்யா. மந்திரிக்கு எதிரா ஊர் முழுக்க புகார் கொடுத்திருக்கு தெரியுமா? எதுக்கு? ஃபேக்டரியில நடந்த விபத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக. எங்க விபத்து? எப்ப நடந்தது? நியாயத்துக்காக தியாகம் பண்ணி எல்லாரும் போராடினீங்க, இப்ப அடம் பண்ணா எப்படி? வாங்க. நாங்க வரமாட்டோம். அப்படியா? வேற எப்படி சொல்லுவாங்க? நீங்க இலைய போட்டு பந்திய பரிமாறி தயாரா இருங்க, நாங்க வருவோம்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்து எங்க ஊர்ல அநியாயம் நடக்குது, மக்கள் எல்லாம் பலியாயிட்டாங்கன்னு புலம்புறாங்க. ஊரே சேர்ந்து புகார் கொடுத்துட்டு ஒருத்தர் கூட வராம இருந்தாங்கன்னா எப்படி? ஐயா, எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தவங்கிற முறையில அனுபவத்துல சொல்றேன், இந்த மீட்டிங்க்கு ஃபைட்டிங்க்கு கவுண்டிங்க்கு மட்டும் இல்ல, இந்த கோர்ட்டுக்கு ஆளுங்களை வரவழைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. ரெண்டு லாரியை புக் பண்ணி ஒரு பாக்கெட் பிரியாணி போறேன்னு சொன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரும் கவனிக்காதப்போ என் பிய கூட லாரியில ஏறிடுவான். ஜனங்க வீக்னஸ் அது. இந்த வேகாத வெயில்ல இங்க உட்காந்து வெந்து கருப்பாக போறீங்களோ, இல்ல இந்த கேச உதறிட்டு ஏசி கார்ல வீட்டுக்கு போக போறீங்களோ, அது உங்க இஷ்டம். ஆனா நான் மட்டும் இந்த டிவியை பார்த்து உட்காந்துக்க போறேன். சரி, 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அது வரைக்கும் பாக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, 4, 5, 6 கூட ஆகட்டும், ஆனா நான் இன்னைக்கு செக்ரட்டரியட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாக்கலாம், யாராவது வழி தெரியாம கூட வரலாம். அவங்க ஆட்டத்தை லைவா காட்டுறாங்க, நான் புலி அவனுங்க ஆடுங்க. என்ன உதாரணம், என்ன உதாரணம்! மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசி வீசி உங்க நாக்குல சரஸ்வதி கண்ணாபுண்ணான் விளையாடுறா. சரி, விசாரணை கமிஷனுக்கு ஊர் ஜனங்க யாரும் வராத காரணத்தால. எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரும் வராங்க? நீங்க? நாங்க சீனிவாசபுரத்தை சேர்ந்தவங்க, இங்க விசாரணை கமிஷன் நடக்குன்னு தெரிஞ்சு வந்தோம் ஐயா. சரி, உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்னு சொல்லுங்க. அநியாயமா? ஐயா, மந்திரி ஐயா, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க வரதா சொல்லிருந்தீங்கன்னா தோரணம் கட்டி கம்பு சுத்தி வரவேற்பு கொடுத்திருப்போமே. ஐயா, உங்களே விசாரிக்கிறாங்க. இவர் மந்திரிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மந்திரி அதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்க? அவரு சத்துணவு திட்டம்னா அரிசி, சைக்கிள் திட்டம்னா சைக்கிள், இப்படி எந்த திட்டம்னாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் தாரி, சௌக்கியமா? நான் சௌக்கியமா இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடுங்க. சரி, பூச்சி மருந்து ஃபேக்டரியால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? பூச்சி மருந்து ஃபேக்டரியா? அந்த மாதிரி ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு எப்போ உத்தரவு போட்டு எங்க ஐயா? கேட்டீங்கல்ல, இப்ப நியாயம் என் பக்கம் இருக்கு. சட்டம் என்ன காப்பாத்தனோ, நான் நிரபராதி அப்படி நான் கேட்க மாட்டேன். என்ன, உங்களுக்கு உண்மை தெரியுமே. அதனால இந்த டிவியில ஆட்டம் போற ரெண்டு தடி பசங்களுக்கும் மரண தண்டனை, எனக்கு உயிர் பிச்சை, இது நிச்சயம். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டயா, ஒண்ணும் தப்பா சொல்லலையே. எதுவும் தப்பா பேசல, இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடா வளர்றீங்க? எங்களை பொய் சொல்ல சொல்ல நீங்க பணம் கொடுத்தீங்க, உண்மையை சொன்னா அவர் சத்தியம் வாங்கினாரு. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் நீதான் போலிருக்கு. அப்பா, டிவில இந்த தர்மார்க்கார் பாருங்க. எப்பா? அது ஒண்ணும் லைவ் டெலிகாஸ்ட் இல்லப்பா, ஒன்லி ஹைலைட்ஸ். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது மட்டும் இல்ல, நீ தர்மத்தை காப்பாத்துனா தர்மம் உன்னை காப்பாத்தும். நீ தர்மத்தை கடைபிடிக்கல, அதான் தர்மம் உன்னை தண்டிச்சிருச்சு. ஒரு தமிழ்நாட்டு மந்திரிக்கு முன்னாடியே நீ திருக்குறளை பத்தி எல்லாம் பேசுறல, நீ இப்படி ஏதாவது செஞ்சு தொலைப்பேன்னு தெரிஞ்சுதா நான் சிட்டில இருந்து ஸ்பெஷல் பார்ட்டியை வரவழைச்சிருக்கேன். நல்ல எக்ஸசைஸ் பாடி. டிரஸ் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன, காலக்கறாங்கப்பு. பாம்பேல இருந்து வராங்களா? அண்டர்வேல்ட்ல இருந்து. நீ அண்டர்வேல்ட்ல இருந்து கூட்டினா
நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கூப்பிடுவேன். கூப்பிடு, தண்ணி தான் வரும். ம், பிரதர்ஸ். ஜட்ஜ் சார். இங்க ரெண்டு, அங்க பாரு ஆறு. கௌரவங்க நூறு பேர் தான், ஆனா பாண்டவங்க அஞ்சு பேர். இதுல ஏன் பாத்திரம் என்னது? இப்ப ஜி குலாப் ஜாமுன் ஆகும் பாரு. என்னது செய்வாங்க பாரு? நீங்க செய்யுங்களா. ஆளுங்களை அனுப்பி ஊர்க்காரங்களை கவனி. ஓகே சார். ஹலோ பிரதர், ஓகேயா இல்ல இன்னொரு டீங்கா?
எனக்கு வேலை வைக்காம சூப்பரா கவனிச்சிட்டீங்க பிரதர்ஸ். இந்த நிலைமையில மட்டும் ஊர் ஜனங்க இங்க வந்தாங்கன்னா உன் நெஞ்சல முடிச்சு நிச்சயமா சூப் போட்டு குடிச்சிருவாங்க. என் மேல சத்தியமா உன் கதை இன்னையோட காலிடா. பல்ல பல்ல கடிக்காத, புடுங்கி எடுத்துருவேன். இருங்க, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வாடா. பின்னாடி இருந்து குத்தத என்னைக்குடா விட போறீங்க முட்டா கழுத. டேய், இப்பதானடா சொன்ன பின்னாடி இருந்து குத்தாதீங்க. என்ன என் பேச்ச கேட்க மாட்டேன். நாங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா நாங்க கேட்கணுமா? குலாப் ஜாமா. கிளீன் போல்ட். உனக்கு கோடி ரூபாய் தரேன், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட்டா உனக்கு கமிஷன் ஆக்கிடுறேன். என்னங்கம்மி, உங்க ஊர்ல நியாயம் கிடைக்காது, நீங்க கிடைச்சதுங்களா? நிச்சயமாங்க. உங்களுக்கு கைதி பிரதர்ஸ். ஐயா, எங்க ராமலட்சுமணன் தண்டனை அதிகமா கிடைக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதான் சுப்பிரமணியம். ரிலாக்ஸ்.